ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம்மா. இப்போ நம்ம இயல் ஒன்றில் உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். உரைநடை பகுதியில் இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, அறிவின் திறவுகோல். அறிவின் திறவுகோல் அப்படிங்கிற ஒரு பாடம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? என் கூட அழகாக கவனிங்கம்மா, கவனித்தா தான் இந்த லெசன் உங்களுக்கு நல்லா புரியும், சரிங்களா? ஓகே, படிங்க. முதன் முதலில் அறிவு என்னும் கருவி செயல்பட தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும். தன் அறிவை கொண்டு அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். காலையில் ஒளி வீசி கொண்டிருந்த கதிரவன் திடீரென மாலையில் மறைந்ததும் அவனது அறிவு விழித்து கொண்டது. அந்த கதிரவன் எங்கே போனான்? இப்படியே இருளாகத்தான் இருக்குமோ என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க மறுநாள் மீண்டும் கதிரவன் தோன்றினான். அப்பொழுதே மனிதனின் அறிவு வேலை செய்ய தொடங்கியது. இந்த கதிரவன் நேற்றும் தோன்றிய இடத்திலேயே ஏன் இன்றும் தோன்றுகிறான்? இதுபோன்று அடுக்கடுக்கான அவன் உள்ளத்தில் சிந்தனை தோன்றியது. ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் அவன் சிந்திக்கத் தொடங்கிய போதுதான் அறிவியல் வளரத் தொடங்கியது. அவ்வகையில் அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் தேவை. இப்பாடப்பகுதியில் அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அதாவதுமா, அறிவியலை பற்றி மனிதன் எப்போ அறிஞ்சு கொண்டான் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் நமக்கு சூரியன் மறைஞ்சிருச்சு, திடீர்னு மறைஞ்சிருச்சு, அப்போ மறுநாள் வருமா வராதாங்கிற சந்தேகம். ஆனால் தோன்றிய இடத்திலேயே அது பின்பும் என்னாச்சு, அழகாக தோன்றி வந்தது, இல்லையா? இந்த மாதிரியான அவனுடைய மனசில் அடுக்கடுக்கான நிறைய கேள்விகள் தொடங்கினே இருந்தது. ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, எப்படி வந்தது, இப்படி இல்லாமல் ஒரு கேள்விகள் அடுக்கடுக்காக தொடங்கிய காரணத்தினால தான் சில அறிஞர்கள் தோன்ற ஆரம்பித்தாங்க. அறிவியல் அறிஞர்கள், சயின்டிஸ்ட் எல்லாமே நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க, இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்பிளை கண்டார், ஆற்றலை தந்தார். அவர் யாருன்றதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா, நம் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஆப்பிள் மரத்தடனில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது மரத்தில் இருந்த ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஒரு ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஆஹா, நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைத்ததே என்று மகிழ்ச்சியோடு உண்ணத் தொடங்கியிருப்போம் அல்லவா? ஆனால் அந்த சிறுவன் அப்படி நினைக்கவில்லை. இந்த ஆப்பிள் ஏன் மேலே மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழிறங்கி வந்து விழுகிறது என்று சிந்திக்க தொடங்கிவிட்டான். அதில் ஏதோ ஓர் இயற்கை சக்தி இருக்க வேண்டும் என எண்ணினான். இதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் பிறந்த நாளில் முடிவு செய்தான். அன்று தன் பிறந்த நாள் பரிசாக ஆப்பிள் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். அன்று சிந்திக்க தொடங்கிய அந்த சிறுவன் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின்னாளில் உலக பெயர் பெற்ற சர் ஐசக் நியூட்டன் அவர் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் ஆவார். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு பொருளுமே மேல் நோக்கி போகிறதில்லை, கீழ் நோக்கி போகுது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பூமியோட சக்தி அதை இழுத்து கொள்ளுது. நம்ம கீழே அப்படி ஒரு பொருள் நம்ம கையை விட்டு வரும்போதே பூமியானது என்ன பண்ணுது, தன் சக்தியில் கீழே இழுத்து கொள்ளுது. அப்போ அந்த பூமிக்கு என்ன சக்தி இருக்குது, புவி ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதை வச்சு நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லையம்மா? அந்த ஒரு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சதுனால தான் அதற்கு சம்மந்தப்பட்ட நிறைய கண்டுபிடிப்புகள் வர தொடங்கியிருக்கு, இல்லையா? அதனால் இந்த புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தவர் சர் ஐசக் நியூட்டன். அடுத்தது பாருங்க, வேடிக்கை பார்த்தார், வியக்க வைத்தார். அவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர். அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர். சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான். இதுதான் அந்த சீசாங்கிறது.
இந்த சீசா பலகை அப்படிங்கிறது இதுதான். அதாவது ஒருத்தர் மேலே போனால் ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்காக கீழே வருவாங்க, ஒருத்தர் மேலே போனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கீழே வருவாங்க. இதில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களாம், இந்த சிறுவன் என்ன பண்ணால் ஒரு குண்டூசியில் இந்த சைடில் கீறிக்கிட்டே இருந்தானா. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றொரு முனையில் பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஓசையை கேட்டுக்கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன். பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீறும் பொழுது எழுந்த ஒலி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்டதை கண்டு அந்த சிறுவன் வியப்படைந்தான். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அந்த சிறு மருத்துவர் சிறுவர்களின் செய்கையை கண்டார். அவர் உள்ளத்தில் மின்னலை போல ஒளி பிறந்தது. தாம் விடை தெரியாமல் தவித்த ஒரு வினாவுக்கு இப்பொழுது விடை கிடைத்துவிட்டது. அந்த சிறுவர்களை நோக்கி சென்றார். மரம் போன்ற திடப்பொருள்கள் ஒளியை பெருக்கும் தன்மை உடையவை. அதனால் ஒரு முனையில் மெதுவாக கீறினாலும் மறுமுனையில் தெளிவாக கேட்கிறது என அவரிடம் விளக்கினார். இந்த விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, அவருக்கும் தான். ஏனெனில் நோயாளியின் இதய துடிப்பை எவ்வளவு துல்லியமாக கேட்க முடியும் என்றுதானே அவர் கவலைப்பட்டார். இப்பொழுது அவருக்கே விடை காண முடிந்தது. உடனே ஓட்டமும் நடையுமாக மருத்துவமனையை கடந்தார். என்ன பண்ணியிருக்காங்க, தாள்கள்னா என்னமா பேப்பர்களை ஒரு உருளை வடிவமாக சுருட்டி கொண்டு நோயாளியை நெருங்கினார். காகித உருளின் ஒரு முனையை நோயாளியின் மார்பில் வைத்து மறுமுனையில் தன் காதை வைத்து கேட்டார். என்ன வியப்பு, நோயாளியின் இதய துடிப்பு இவருக்கு துல்லியமாக கேட்டது. அந்த மணித்துளியில் மருத்துவ உலகம் அதுவரை கண்டிராத மாபெரும் ஒரு முயற்சியை வித்திட்டது. ஆம், ஸ்டெதஸ்கோப் எனப்படும் இதய துடிப்பை கண்டறியும் கருவி அப்பொழுதுதான் உருவானது. இதை கண்டுபிடித்தவர் வேறு யாரும் அல்ல, அந்த பூங்காவில் சிறுவர்களின் விளையாட்டிலிருந்து ஓர் உண்மையை கண்டுபிடித்தாரே அந்த மருத்துவர்தான். அவர் பெயர் என்ன தெரியுங்களா, ரெனே லெனக். ஸோ ரெனே லெனக் அப்படிங்கிறவர் தான் என்ன கண்டுபிடிச்சாங்க, ஸ்டெதஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கருவியை கண்டுபிடிச்சாங்க. புரிஞ்சுதானே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆவியை கண்டார், நீராவி இயந்திரம் தந்தார். அவர் யாருன்னு பார்க்கலாமா, ஆவியை கண்டார், நீராவி இயந்திரத்தை கண்டார். அது யார் அப்படின்னா, இங்கே பாருங்கம்மா, அந்த சிறுவனுக்கு வயது 12. சமையல் அறைக்குள் நுழைந்த சிறுவன் தேநீர் தயாரிப்பதற்காக கெட்டிலில் நீர் கொதித்து கொண்டிருப்பதை கண்டார். நீர் நன்றாக கொதித்தவுடன் அந்த கெட்டிலின் மூக்கு வழியாக குப் குப் என்று ஆவி வெளிவருவதை பார்த்தான். இந்த ஆவி வெளிவருவதை கெட்டிலின் மூக்கை அடைத்தால் என்ன நடக்கும் என்று என்ன பண்ணாங்க, நினைச்சாங்க. உடனே அந்த பாத்திரத்தின் மூக்கு பகுதியை மூடினான். இப்பொழுது ஆவி வரவில்லை. சிறிது நேரம் சென்றது. கெட்டிலில் மூடி மெல்ல அசைய தொடங்கியது. அதனால் சிறிது இடைவெளி ஏற்பட்டது. இப்பொழுது நீராவி கொப்பளித்து கொண்டு வெளியேறியது. அந்த சிறுவன் பார்த்து கொண்டே நின்றான். சரியாமா, மேலும் சிறிது நேரம் சென்ற பின் கெட்டிலின் மூடி மேலெழும்ப தொடங்கியது. அப்புறம் என்ன, மூடியை தள்ளிவிட்டு நீராவி வேகமாக வெளியே வர தொடங்கியது. அந்த சிறுவனுக்கு வியப்பு மேலிட்டது. இந்த நீராவியும் புகையும் தான் அந்த சிறுவனை நீராவி என்ஜினையும் புகை வண்டியையும் கண்டுபிடிக்க தூண்டியது. அந்த சிறுவனால் தான் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட். ஸோ இவர்தான் நீராவி இயந்திரங்கள் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தார். புரிஞ்சுதாரா, அதாவது நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிச்சவர் யாரு, ஜேம்ஸ் வாட். ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்சது ரெனே லெனக். புவியீர்ப்பு இசையை கண்டுபிடிச்சது சர் ஐசக் நியூட்டன். புரிஞ்சுதாடா இந்த பாடம். இதெல்லாம் நீங்கள் அழகாக நீங்கள் படிச்சுக்க பார்த்துக்கோங்க. சரியாடா, எழுத்து கூட்டி அழகாக படிங்க, அப்போ தான் உங்களுக்கும் தமிழ் நல்லா உங்களுக்கு வரும். சரியாடா, ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.